ஹஜ்ரத் அபூசி குத்ரி ரலில்லா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் உசைதிப்னு ஹுலைர் ரலில்லா அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் தமது லாயத்தில் குதிரை ஒட்டகம் போன்ற பிராணிகள் கட்டி வைக்கும் இடம் ஓதி கொண்டிருந்தார். அச்சமயம் திடீரென அவரது குதிரை மிரள ஆரம்பித்தது. அவர் மேலும் ஓதினார், அக்குதிரை மேலும் மிரளத் தொடங்கியது. இன்னும் ஓதிக்கொண்டேயிருக்க குதிரை இன்னும் மிரண்டது. ஹஜ்ரத் உசைது ரலில்லா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அருகில் இருந்த என் மகன் யஹ்யாவை குதிரை மிதித்து விடுமோ என்று எனக்கு பயம் ஏற்பட்டது. அதனால் குதிரைக்கு பக்கத்தில் சென்று நின்றேன். என் தலைக்கு மேலே மேகத்தை போன்று ஏதோ ஒன்று இருக்க கண்டேன். அதனுள் விளக்குகளை போன்று ஒளி வீசிக் கொண்டிருக்கும் சில பொருட்களை கண்டேன். பிறகு மேகத்தை போன்ற அப்பொருள் வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே சென்றது. கடைசியாக என் பார்வையை விட்டு மறைந்துவிட்டது. மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தேன். யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு நான் குரானை ஓதி கொண்டிருக்கையில் திடீரென என் குதிரை மிரளத் தொடங்கிவிட்டது என்று சொன்னேன். இப்னு உலைரே, நீர் தொடர்ந்து ஓதி கொண்டிருந்திருக்கலாமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நான் ஓதி கொண்டிருக்க அக்குதிரை மிரண்டது என்றேன். இப்னு உலைரே, நீர் ஓதி கொண்டே இருந்திருக்கலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஓதி கொண்டிருந்தேன், அது மிரண்டு கொண்டிருந்தது என்றேன். இப்னு உலைரே, ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் கூறினார்கள். என் மகன் யஹ்யா குதிரைக்கு அருகிலேயே இருந்தான். அவனை குதிரை மிதித்து விடுமோ என்று பயப்பட்டேன். அதனால் நான் எழுந்து சென்று விட்டேன். அங்கு சென்றதும் மேகத்தை போன்று ஏதோ ஒரு பொருள் அதில் விளக்குகளை போன்று ஒளிவீச கண்டேன். பிறகு அப்பொருள் வானை நோக்கி உயர்ந்து சென்று என் பார்வையிலிருந்தே மறைந்துவிட்டது என்றேன். அவர்கள் மலக்குகளாவர் நீர் ஓதுவதை கேட்க வந்திருந்தார்கள். நீர் காலை வரை ஓதியிருந்தால் மற்ற மக்களும் அவர்களை கண்டிருப்பார்கள். அவர்களை விட்டும் அம்மலக்குகள் மறைந்து விட்டிருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் கூறினார்கள்.